இப்போது சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் அடை வந்து செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு பார்க்கலாம். 1/4 கிலோ வந்து சக்கரவள்ளி கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம். 150 கிராம் புழுங்கல் அரிசியை வந்து 8 மணி நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா துண்டில் போட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஏலக்காய்த்தூள், கொஞ்சோண்டு உப்பு, 200 கிராம் வெல்லம், தேவையான அளவு நெய், இதோட 1 கைப்பிடி அளவு துருவின தேங்காவை வந்து எடுத்துக்கோங்க. இவ்வளவு தான் தேவையான பொருட்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வேக வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்க தோலெல்லாம் உரித்து இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. மசித்ததுக்கப்புறம் இதில் வந்து இப்போ அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கோங்க. கூடவே ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து 1 கைப்பிடி அளவு துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா இதில் தேங்காய் நீங்கள் எக்ஸ்ட்ராவாகவும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல்லை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் இப்போ செஞ்சு வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கு மாவை வந்து சின்ன சின்னதாக அடை மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. இதை நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வேக விடுங்க. மோஸ்ட்லி எல்லா கிழங்குலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்புங்கிறது இருக்கும். ஆனால் இந்த சக்கரவள்ளி கிழங்குல வந்து அறவே கொழுப்புங்கிறதே கிடையாது. இதில் அதிகமாக நார்ச்சத்து தான் இருக்குது. அதனால் வந்து இதை நீங்கள் உங்கள் டயட்டில் கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக வெந்ததும் இதில் கொஞ்சோண்டு நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்குல வந்து வைட்டமின் ABC இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்தும் பொட்டாசியம் சத்தும் இருக்கிறதால வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபோலேட் அப்படிங்கிற ஒரு சத்து வந்து அதிகமாக இருக்கிறதால இது லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது. இது வந்து அல்சரை கூட வந்து போக்கக்கூடியது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கூகுளில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு பற்றின வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்கி இருக்க மாவுலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சின்ன சின்னதாக தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் உங்கள் பிள்ளைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.